வாழ்க வையகம். நண்பர்களே, காமசூத்ரா ஐந்தே நாளில் ஆன்லைன் வகுப்பு 5 மணி நேரம், விருப்பத்தொகை வகுப்பு நவம்பர் மாதம் 11 முதல் 15 வரை, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. காமசூத்ரா 5 நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு. இந்த 5 நாளும் ஹீரர் பாஸ்கர் ஆகிய நான் பேசுவேன். 5 மணி நேரத்தில் உங்களுக்கு காமசூத்ராவை கற்றுக் கொடுக்க முடியும். தாந்திரிக தாம்பத்தியம் என்ற பெயரில் தந்திரா அப்படிங்கிற அந்த காமசூத்திரத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு வெறும் 5 மணி நேரமே. 18 வயதுக்கு மேல் உள்ள அனைவரும், திருமணம் ஆன அனைவரும் கண்டிப்பாக இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன மினி தந்திரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினி தந்திரான்னு சொல்லும் பொழுதே ஒரு மேக்ஸ் தந்திரா இருக்குன்னு உங்களுக்கு புரியிருக்காங்க. ஆமாங்க, அதாவது தந்திரா அப்படின்னா என்ன, அதோட தேவை என்ன, முக்கியத்துவம் என்ன, இது யாரெல்லாம் கற்றுக்கணும், இதனால் என்ன லாபம் அப்படிங்கிறத இந்த 5 நாளில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். தந்திரா அதாவது தாந்திரீக தாம்பத்தியம், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உடல் உறவு சம்பந்தப்பட்ட வகுப்பு. இந்த வகுப்பு ஒரு 18 வயசுக்கு மேல் இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கணும், அப்போதான் அது பாதுகாப்பாக இருக்கும். எனவே திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், தனிமையில் வாழும் பெற்றோர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம், வயசானவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். இது வந்து அடிப்படையான ஒரு தத்துவம். கல்யாணமாகி 2 கணவன் மனை ஒன்றா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 18 வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாருமே கற்றுக்கிட்டா அப்போ ஒரு காதலனை தேர்ந்தெடுக்கிறது, மனைவியை கணவரை தேர்ந்தெடுக்கிறது, இல்லை காதலுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது, வயசானவன் கற்றுக்கும் பொழுது தனது பெண்ணுக்கோ பையனுக்கோ மருமகளுக்கோ பேரம்பேத்திக்கோ சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ண முடியும். எனவே இந்த மினி தந்திரா வகுப்பு 18 வயதுக்கு மேல் உள்ள அனைவருக்கும் அத்தியாவசியமான தந்திரா. ஆக்சுவலாங்க, நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்ட எல்லாருமே நமக்கு ஒரு நினைப்பு இருக்கும், நமக்கு தெரியாத தந்திராவா, நாம் பார்க்காத தாந்திரிகமானு இருக்கும். ஆனால் உண்மையான தந்திரா புரியும் பொழுது தான், அடடா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போது நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு நண்பர் வந்து, லிங்கேஸ்வரன் ஒரு நண்பர், ஒரு புத்தகத்தை எனக்கு கொரியர் அனுப்புகிறார். தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு திரு போதி பிரவேஷ் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தை அனுப்புகிறாரு, 500 பேஜ், தயவுசெய்து படிங்க. நான் இந்த புத்தகத்தை படிக்க நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது முதல்ல ஒரு 290 பேஜுக்கு கதைகள் இருக்கும், கற்காலத்தில் எப்படி மனிதர்கள் வாழ்ந்தாங்க, அப்போ எப்படி தாம்பத்தியம் இருந்துச்சு, வேட்டையாடுற காலத்துலேருந்து இருக்கும். ஒரு 250 பேஜுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்டே வரும். எனக்கு இதில் இந்த புத்தகத்துடைய முக்கியத்துவம் அவங்க புரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் திரும்ப திரும்ப மெயில் பண்ணி ஃபோன் பண்ணி வயசு படிங்க, முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொன்னோன்னே நான் முழுமையாக படிக்கும் பொழுது தான் புரிஞ்சுது இந்த அருமையான பொக்கிஷத்தை. ஒரு அற்புத புதையல்னு எழுதியிருக்கிறார் இவர். இது ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு அவசியமான புத்தகம். தந்திரா சம்பந்தமாக தமிழில் ஒரு 500 பேஜுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது உண்மையிலேயே நம்மெல்லாம் பாக்கியசாலிகள். போதி பிரவேஷ் அவர்கள், அவர் நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உலக மக்களுக்கு கொடுத்ததுக்காக. எனவே இந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன், எனக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் உலகம் எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த புத்தகத்தை பற்றி யூடியூப்பில் பேசினேன். நிறைய பேர் வாங்கி படித்து புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. இந்த தந்திரா அப்படிங்கிறதுல வளர்க்க வேணுங்க. இது வந்து பல பேர் நினைக்கிறாங்க, இதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் வந்து தந்திரா அதெல்லாம் கற்றுக்கூடாது, ஒரு அசிங்கமாக, இது வந்து பேசுறதுக்கு உரிய விஷயமாக இல்லாமல் அப்படியெல்லாம் இல்லைங்க. இதை கற்றுக்கிறதுல அசிங்கமோ அவமானமோ கிடையாதுங்க. நம்மளாம் தந்திரம் மூலமாக தான் பிறந்திருக்கோங்க. அதாவது
கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாமா, இன்னும் கர்ப்பமாகலையான்னு கேட்பாங்களாமா, ஆனால் ஒன்றுமே சொல்லித்தர மாட்டாங்களாமா, சண்டை போட்டுக்கிட்டால் ஒழுங்காறு ஒழுங்காறு சொல்லுவாங்களாமா, இது என்னங்க நியாயம்? யோசிச்சு பாருங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா, ஒரு டிவி வாங்கினா யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா? மனைவிக்கு கணவனுக்கு யூசர் மேனுவல் கொடுத்தாங்களா? தாம்பத்தியம் எப்படி பண்ணுறதுங்கிறது பள்ளியில் இருக்கா காலேஜில் இருக்கா, அம்மா சொல்லி தந்தீங்களா அப்பா சொல்லி தந்தீங்களா, யாருமே சொல்லி கொடுக்காம கண்ணை கட்டி காட்டில் வெட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒழுங்காறு ஒழுங்காறு எப்படிங்க இருக்க முடியும்? இது நமது தமிழர் பரம்பரையில் பண்பாட்டில் பாரம்பரியமாக ஊர்னது. இதை மறைக்கப்பட்டது, அந்த மறைக்கப்பட்டதை தோண்டி இப்போ நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் அருவறுப்போ அவமானமோ அப்படிலாம் கிடையாதுங்க. திருமூலர், திருமூலருங்க 5000 வருஷத்துக்கு முன்னால பரியங்க யோகங்கிற பேரில் சொல்லி கொடுத்துருக்காருங்க. திருவள்ளுவர் காமத்துப்பால், கொக்கோக முனிவர், அதிவீர பாண்டியன், கிருஷ்ணதேவராயர், இப்படி எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய, கூச்சம் இல்லாமல் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசியம். இந்த தந்திரால என்ன தெரியுங்களா ஸ்பெஷல், நல்லா கேவினிங்க. ஒரு ஆண் தனது ஆடைகளை அவிழ்க்காமல், தனது லிங்கத்தை வெளியே எடுக்காமல் மனைவியை இன்பத்திற்கு அழைத்து செல்ல முடியும், அதாவது உச்சகட்டத்துக்கு அழைத்து செல்ல முடியும், அவங்களை திருப்திப்படுத்த முடியும். ஆச்சரியமா இருக்கும். இதுதாங்க தந்திராவுடைய ஸ்பெஷல். எவ்வளோ வயசு இருந்தாலும், அதாவது வயசானவங்களாக இருந்தாலும், நீங்கள் கற்றுக்கிட்டு அதை உங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். காமசூத்ரா அப்படிங்கிற இந்த தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற தந்திராவை கற்றுக்கொள்ளுங்கள். இது சரியில்லைங்கிறனாலேயே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட நோய்கள், ஏகப்பட்ட குழப்பங்கள். இதெல்லாம் சரி செய்யறதுக்காக ஒரு அருமையான ஒரு விஷயத்தை விருப்பத்தொகை வகுப்பாக நடத்துகிறேன். நவம்பர் மாதம் 11 முதல் 15 வரை, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை, 5 நாள், 5 மணி நேரம் காமசூத்ரா. விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னென்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது, உங்கள் நீங்கள் எவ்வளோ பணம் முடியுமோ அவ்வளோ கட்டி சேர்ந்துக்கலாம். இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும். அனட்டாமிக் தெரப்பி .org வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் தந்திரா அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வரும். நீங்கள் இந்த 5 நாள் வகுப்பை வீட்டிலிருந்து செல்ஃபோன் மூலமா பார்த்துக்கலாம். நண்பர்களே, அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தேவையான ஒரு விஷயம், காமசூத்ரா அப்படிங்கிற தந்திரா. கற்றுக்கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.